இன்னைக்கு இட்லிக்கு ஒரு குருமா செய்ய போகிறோம். ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. பாருங்க, இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் அதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க. இது ரொம்பவும் செவக்கக்கூடாது, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போகிறோம். இப்போ இதுலேயே நான் ஒரு 4 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இஞ்சி துண்டு 1 துண்டு அளவுக்கு இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இதுலேயே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இதையும் அதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்கேன், இதையும் அதில் இந்த மாதிரி வெங்காயத்தை நவுத்திட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 4 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், இதையும் அதில் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு வருங்க, 1 மூடி இருக்கும், அந்த அளவுக்கு திருவிருக்கேன். சின்ன தேங்காய் தான், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் இதையும் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வறுத்து விட்டுக்குங்க. லைட்டாக வறுத்தா போகிறோம். இந்த அளவுக்கு வறுபட்டுட்டு பாருங்கள். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டு மிக்சி கப்பில் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். வாங்க, இப்போ இதை வறுத்து வச்சதை ஒரு மிக்சி கப்பில் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடும். வாங்க, இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மசாலாவை இந்த அளவுக்கு அரைச்சிக்கிங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, ரொம்ப கரகரப்பாக அரைக்காதீங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிங்க. இப்போ ஒரு வானலை வச்சுக்கிங்க. வானல் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. காஞ்சிடுச்சு பாருங்கள். இதில் பாருங்க, எந்த மசாலாவும் சேர்க்கல, 2 பட்டை தான் சேர்க்குறேன். இதை அதில் சேர்த்துக்குங்க. 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு. மசாலாவில் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் இந்த மாதிரி பொரிய விட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்குங்க. பொரிஞ்சதில் 2 கொத்து கருவேப்பிலை. இதில் 3 தக்காளி மீடியம் சைஸு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செய்யுங்க. இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்கு தான் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் காரமே போகும். இதுக்கு இதை சேர்த்துக்குங்க. இல்லைன்னா தனி மிளகாத்தூள் இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, காரம் வேணும்னா. இது கரம் மசாலா தான் சேர்க்குறேன். கொஞ்சம் வாசனை இது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது உங்களுக்கு தேவை இல்லைனாலும் சேர்க்க வேண்டியல, இதனால் இது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா, கறி மசாலா எதுவாக இருந்தாலும் இதில் சேர்க்கலாம். இப்போ இதை சேர்த்து இதையும் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாம் மசாலாலாம் இதெல்லாம் போட்டுட்டேன், வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த இதை சேர்த்துருவோம். இப்போ இது அவ்வளோதான் பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க, எவ்வளோ தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது முந்திரி கசகசா போட்டுருக்கனால கொஞ்சம் கெட்டி தான் கொடுக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் பாருங்கள். இப்போ அதுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டா, இல்லை உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதை 1-5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. வாங்க, இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கம கம கமன்னு கொதிக்குது பாருங்கள். குருமா செம்மையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஹோட்டலில் இந்த ரோட்டு கடை இதெல்லாம் மாதிரி தான் செய்வாங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கிங்க. அவ்வளோதான்.
வாங்க இப்போ இட்லிக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும். பாருங்கள் இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மஞ்சள் குக்கிங் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.